எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே வந்து சூப்பரா செட்டில் ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான பிளாக் தான் வந்து பார்க்க போறோம். டைம் வந்து பாத்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. நான் வந்து சூப்பரா ரெடி ஆயிருக்கேன். ஆக்சுவலா போறது இல்லை, நான் போயிட்டு வந்து வந்துட்டேன். காலையிலேயே வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்துச்சு, ரொம்ப ஏர்லியாவே கிளம்பி போயிட்டு வந்தாச்சு. அது கொஞ்சம் பிரைவேட்டான ஃபங்க்ஷன் அப்படிங்கறதுனால நான் வந்து ஷூட் பண்ணல. பட் இந்த லுக்கை வந்து இந்த லுக்கோடய ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே வந்து சூப்பரா செட்டலா வந்து போட்டிருக்கோம். சரி, இதுலயே ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். 11 மணி தான் அது, அதுக்குள்ள வந்தாச்சு. ஒரு குட்டி கெட் ரெடி மாதிரி கூட காலையில எடுக்கலாம்னு நினைச்சேன், பட் ரொம்ப ஏர்லியாவே கிளம்பிட்டோம். காலையில நல்ல மழை, லைட் எல்லாருமே சரியா இல்ல, அதனால என்னால ஷூட்டும் வந்து பண்ண முடியல. சரி, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து விளாக் எடுத்துக்கலாம் இந்த லுக்கோடைய அப்படின்னு சொல்லி. இந்த சாரி வந்து உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா அம்மாவோட சஷ்டத்தை பூர்த்திக்கு வந்து எடுத்த சாரி இது. அதுக்கப்புறமா நான் வந்து கட்டவே இல்லை. ஆக்சுவலா ஷாப்பிங் போனதுதான் நான் உங்ககிட்ட வந்து காட்டியிருந்தேன். இந்த சாரி வந்து அப்புறமா நாங்க காட்டவே இல்லை. இது வந்து ஆரம்கேவியில எடுத்ததுதான். நான் மட்டும் ரெட் வித் ப்ளூ காம்பினேஷன் வந்து எடுத்துக்கிட்டேன். சரண்யாவும் வேவு ப்ளூ வித் ரெட் காம்பினேஷன் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே ஒரு பட்டுப்புடவை மாதிரி ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. இந்த சாரி வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இது ஆன்லைன்ல நான் வாங்கல, இல்லைன்னா உங்களுக்கு வந்து லிங்கோ இல்ல கோடோ வந்து கொடுத்துருப்பேன். நான் வந்து ஷாப்ல தான் வந்து வாங்கினேன். இந்த சாரியோட ஃபுல் வியூ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அப்படியே நம்ம பிளாகை வந்து கண்டினியூ பண்ணலாமா? அந்த என்னோட பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லா துணி காஞ்சிட்டு இருக்கு, இந்த பக்கமும் ஃபுல்லா வந்து துணி காய வச்சிருக்கோம். இப்ப வந்து சம மழை அப்படிங்கறதுனால வீட்டுக்குள்ளதான் ஃபுல்லா வந்து கொடி கட்டி துணியெல்லாம் வந்து காஞ்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து மேக்கப்பை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஒரு விஷயம் வந்து ஒரு டிப்ஸா இப்ப நீங்க வந்து எடுத்துக்கோங்க. நீங்க சிம்பிளா மேக்கப் போட்டிருந்தாலும் சரி, ஹெவியா மேக்கப் போட்டிருந்தாலும் சரி, அந்த மேக்கப் வந்து போட்டதுக்கு அப்புறமா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு போட்டுருங்க அப்படின்னா ப்ராப்பரா வந்து நீங்க மேக்கப்பை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதுதான் உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஒரு டிப்ஸா வந்து இருக்கும் எப்படி வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறத அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். என்னோட மேக்கப்பை வந்து நான் ரிமூவ் பண்றதுக்கு எப்பவுமே இந்த மை ஃபேவரட்டோட 3-in-1 மேக்கப் கிளென்சர் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். இந்த கிளென்சர் மை ஃபேவரட் கிளென்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால பண்ணது தான். இது வந்து உங்களுக்கு 100% சேஃப். இதுல எந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் வந்து கிடையாது. க்ரூயல்ட்டி ஃப்ரீ அண்ட் வேகன் கூட. இது நீங்க வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்ல வாட்ஸ்அப் மூலமா கூட நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஆர்டர் பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒரு டீம் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த ப்ராடக்ட் பத்தின டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் பத்தி இது எப்படி ஆர்டர் பேஸ் பண்ணணும் அந்த மாதிரி எந்த டவுட்ஸ் வேணா எங்க வாட்ஸ்அப் மூலமா வந்து கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து நான் ஒரு கூப்பன் கோடு வந்து தரேன். அது வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணி நீங்க அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த கூப்பன் கோட நீங்க வந்து யூஸ் பண்றப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்ல உங்களுக்கு ஃபிளாட் 25% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதையும் நீங்க வந்து அவைல் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் பத்தி நான் வந்து பேசியே ஆகணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-in-1 கிளென்சர் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா. இது வந்து உங்களோட மேக்கப்பை வந்து சூப்பரா ரிமூவ் பண்ணும் அண்ட் உங்களோட ஃபேஸை வந்து செம்மையா டீப்பா கிளென்ஸ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அது மாதிரி இது வந்து ஒரு 3 வேளையை ஒரே கிளென்சரே பண்ணும். உங்களுக்கு மத்த மேக்கப் கிளென்சர் மாதிரி ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாது. இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்கா வந்து இருக்கும் அண்ட் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கிறதுக்கும் இந்த கிளென்சர் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெகுலரா நீங்க மேக்கப் போட போறோம் அப்படின்றப்போ தாராளமா நீங்க வந்து இது நீங்க ப்ராடக்ட் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் தான். இது வந்து உங்களுக்கு யூசபிலிட்டியும் ரொம்ப ஈஸி. எப்படி நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணி உங்களோட மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த காட்டன் ஸ்பாஞ்ச் அந்த மாதிரி எல்லாம் டாப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப எஃபிஷியன்ட், ரொம்ப குவிக்கா உங்களோட மேக்கப்பை வந்து இதை வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கிளென்சர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மெயின் ஆக்டிவ்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ரெட் ஆல்கன், இன்னொன்னு வந்து ரேஷி மஷ்ரூம். ரேஷி மஷ்ரூம் அப்படிங்கறதுல நிறைய ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கு, நிறைய ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் அதுக்கு வந்து இருக்கு. உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அப்படின்னா நீங்க இந்த கிளென்சர் யூஸ் பண்ணி ரெகுலரா உங்களோட ஸ்கின் வந்து கிளென்ஸ் பண்றப்போ ஆக்னியும் நல்லா கண்ட்ரோல் ஆகும் அண்ட் அந்த ஆக்னி ஸ்பாட்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். சில பேருக்கு வந்து ரொம்ப ப்ரீ மெச்சோர் ஏஜிங் வந்து அந்த ஸ்கின் ஏஜிங் மாதிரி நிறைய ஏஜ்டா ஒரு 40-45 ஸ்கின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு 30-32 இருக்கும். இது ரெகுலரா நாங்க யூஸ் பண்றப்போ அந்த ப்ரீ மெச்சோர் ஸ்கின் ஏஜிங் கூட நல்லா வந்து ப்ரிவென்ட் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டா நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு இந்த ரேஷி மஷ்ரூம் அப்படின்ற இன்கிரீடியன்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
நெக்ஸ்ட் இதுல இருக்கிற ரெட் ஆல்கேல நிறைய வந்து ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நீங்க ரெகுலரா மேக்கப் போட்டாலுமே உங்களோட ஸ்கின்ன வந்து நல்லா ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லா ஸ்கின்ல மாய்ஸ்சரை வந்து ரீடைன் பண்றதுக்கும் இந்த ரெட் ஆல்கே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நேச்சுரலாவே உங்களோட ஸ்கின்ன வந்து நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுட்டு நல்லா ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இதை வச்சு உங்களோட ஃபேஸை எப்படி கிளென்ஸ் பண்ணணும், மேக்கப் வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே வந்து போதும், ரொம்ப உங்களோட ஸ்கின்க்கு தேவையில்ல. அதை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா சர்க்குலர் மோஷனில் டைரெக்டாகவே உங்களோட ஸ்கின்ல நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நல்லா நீங்கள் ஐஷேடோ போடுவீங்க, கண்ணிலலாம் நிறைய மேக்கப்லாம் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா கண்ணில் இருக்கிற மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களோட மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். போயிட்டு ஃபேஸை மட்டும் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ ஈஸியாக மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. எவ்வளோ அழகாக ஃபுல் மேக்கப்பும் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்க. நான் கண்ணில் போட்டிருந்த அந்த மஸ்காரா அதெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டெயின்ஸ் ஆகி அப்படியே கண்ணை சுற்றி கருப்பாகிடும். பட் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு மேக்கப் ரிமூவ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக எல்லாமே வந்து வந்துடும். அண்ட் ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கூப்பன் கோடையும் யூஸ் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸில் 25% வந்து டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம அப்படியே வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதான் மேக்கப்லாம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த சாரீ இந்த செட்டெல்லாம் போட்டாலே எனக்கு கரெக்டாகவே வந்து மனசு வராது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நார்மலாக வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளோட வேலையை வந்து பார்ப்போம். ஓகே, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ரெசிபி தான் நாங்கள் மழைக்கு அப்படியே சூப்பராக செட் ஆகிற மாதிரி மிளகு குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அத்தை வந்து அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நிறையா பேர் இன்க்ரீடியன்ஸ் சொல்லும்போது டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்கக்கா, எங்களுக்கு வந்து அதை எப்போ பார்த்தாலும் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து நாங்கள் வந்து நோட் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால் இதில் நான் என்னென்ன ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கணும் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் அந்த பவுடரை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அன்றைக்கி வெளியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை, அப்போ அப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுருந்துச்சு. பட் உங்களுக்கு வந்து இது ரெய்னி சீசன் தான் அப்படிங்கிறதுனால இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு மழை நாளில். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கையளவுக்கு வந்து பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு 10-12 இல்லைனா ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து ஏதாவது ஃப்ரைடு பொரியல் நீங்கள் சைடில் வந்து செஞ்சு சாப்பிட்லாம், அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே நிறையா குவான்டிட்டியில் வந்து சேர்த்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது. இதை நீங்கள் ரெகுலராக சின்ன வெங்காயங்களோட ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கிறப்போ ஸ்கின்ல வந்து நேச்சுரலாகவே நல்ல க்ளோ கிடைக்கும் அப்படின்னு என்னோடய பாட்டி வந்து சொல்லுவாங்க. நாங்கள்லாம் வந்து சின்ன குழந்தைங்களாக இருக்கிறப்பலேருந்தே சின்ன வெங்காயம் நிறையா சாப்பிடுங்க, வத்த குழம்புலையோ இல்லை குழம்புலையோ போட்டால் சில பேருக்கு அதை ஒதுக்கி வச்சுட்டு குழம்பு மட்டும் கலந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். பட் அந்த மாதிரி பண்ணாமல் அந்த சின்ன வெங்காயத்தையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஸ்கின்ல க்ளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பூண்டு வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் பூண்டு சாப்பிட்றதுனால எவ்வளோ நல்லது அப்படின்னு. இதெல்லாம் நம்ம ரெகுலராக டயட்டில் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. நீங்கள் குழந்தை பெற்றவங்கெல்லாம் பூண்டு நிறையா சாப்பிட்றப்போ உங்களுக்கு நல்ல வந்து பால் சுரக்கும், தாய்ப்பால் சுரக்கும். கருவேப்பிலை உங்களோட ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து தனியா மிளகாய் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு இங்கே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே தனித்தனியாக நம்ம வந்து பண்ணிக்கணும், அது என்னென்னலாம் ரோஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இது ரெண்டுத்தையும் ரோஸ்ட் பண்ணி ஒரு தட்டில் வந்து கொட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தனியா மிளகாய் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது கடலைப்பருப்பு, இதுவும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். அங்கே கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இங்கே வந்து மிளகு சேர்த்துக்கிறாங்க. மிளகு மிளகாய் எல்லாமே வந்து சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் உப்பு காரமாக தான் வந்து இருக்கும். மிளகு லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கணும், அதையும் நம்ம லைட்டாக வந்து வறுத்துக்கணும். இது வறுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கமகமகமான வாசனை வந்தது. இதெல்லாமே ஸ்பைசஸ் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி ஒரு மருந்து ஸ்மெல்லு அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் மிக்சடாக வந்து வந்திருந்தது. ரொம்ப அப்பிடைசிங்காக இருந்துச்சு அதோடய ஸ்மெல்லு. இப்போ இதையும் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துறோம். கடைசியாக வெந்தயமும் போட்டு அதையும் வறுத்து சேர்த்தாச்சு. அப்புறமா அதே வானலியே கொஞ்சம் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே இங்கே நான் ஆறுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் பவுடராக இல்லை கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சிக்க போகிறோம். தண்ணி சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுபட்டு எல்லாத்தையுமே வந்து போட்டாச்சு. இது வந்து நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே இங்கே குழம்புக்கு தேவையானதெல்லாம் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லெண்ணெயில் தான் இது வந்து கண்டிப்பாக செய்யணும், ஆனால் நல்லெண்ணெயில் செய்யுங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு காஞ்ச மிளகாய்,
கொஞ்சோண்டு வெந்தயம் இதெல்லாம் லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து உங்களுக்கு நல்லா வதங்கணும், நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனைலாம் போய் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மிளகு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு, நல்லா கமகமகமான வாசனை வருது. இப்போ இதுக்கு வந்து சைட் டிஷ் நான் கருணக்கிழங்கு ஃப்ரை வந்து பண்ண போகிறேன். இது நிறைய பேர் சேனை கருணக்கிழங்கு மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, பட் எங்கள் வீட்டில் அது வந்து கருணக்கிழங்குன்னு தான் சொல்லுவோம். அது வந்து நான் எப்படி அந்த மேரினேட் பண்ணுவேன்றதை வந்து காட்டுறேன். நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து போடுவோம், பட் சில சமயம் அந்த இதில் வந்து ஒட்டவே ஒட்டாது. அதுக்கும் நான் வந்து ஒரு குட்டி டிப்ஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ அதை மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து இது ரெடியாகிறதுக்குள்ளே அதை நல்லா வந்து ஊறிடும். அதுக்கப்புறமா அதை ஃப்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். கிறிஸ்பியாக வர்றதுக்கும் நான் என்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன், அதை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். கருணக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நறுக்கினதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. அதில் கொஞ்சமும் ஈரப்பதம் இல்லாமல் அப்போ தான் உங்களுக்கு நமத்து போகாமல் கிறிஸ்பியாக இருக்கும். அங்கே நான் மஞ்சப்பொடி மட்டும் போட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து வெங்காயம் சேர்த்தாச்சு. பூண்டு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா இதில் வந்து வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கருணக்கிழங்கு ஃப்ரைக்கு என்னென்ன ஸ்பைசஸ்லாம் சேர்க்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். இதில் இருக்கிற ஈரத்தை எல்லாத்தையுமே நான் ஒரு ட்ரை கிளாத்தில் போட்டு தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தான் மஞ்சள் தூள் போட்டேன். அப்புறமா வந்து மிளகாத்தூள் இங்கே வந்து நான் சேர்க்குறேன். கொஞ்சம் காஷ்மீரி சில்லி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து காரம் கொடுக்காது, லைட்டாக கலருக்கு தான். ஆனால் நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு நீங்கள் தனி மிளகாய்த்தூள் எவ்வளோ காரத்துக்கு சேர்த்துக்குவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அப்புறம் இந்த இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதில் மெயினாக வந்து நம்ம ரைஸ் ஃப்ளோர் அதாவது அரிசி மாவு இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். அந்த அரிசி மாவு தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் அது வந்து நல்ல ஒரு 2 teaspoon ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் ஒட்டுறதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டிருக்காங்க. இப்போ இதில் இந்த பொடியெல்லாம் வந்து சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா தனியாக அப்படியே வந்துடும். அது வந்து உங்களுக்கு அந்த கொஞ்சம் தண்ணி பதம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு கீழே இறங்கிடும். அதனால தான் நான் சொன்னேன் நல்லா தொடச்சிட்டு வந்து ஸ்பைசஸ்லாம் சேருங்க அப்படின்னு. இதில் நீங்கள் எண்ணெய் சேர்க்குறப்போ இன்னும் நல்லா அது வந்து ஒட்டிக்கும், சூப்பராக ஒட்டிட்டு அது வந்து நல்லா சேர்ந்துருக்கும் அந்த ஸ்பைசஸ் எல்லாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கெட்டியாக புளி தண்ணி கரைச்சி ஊற்றிடணும். அது ஊற்றிட்டு அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு நாலு டம்ளர் 200 gram 4 tumbler அளவுக்கு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம். அது வந்து நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளே இங்கே நல்லா மேரினேட் ஆகுது. இந்த மிளகு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல மழை பெய்கிறப்போ இல்லை வந்து உங்களுக்கு கோல்டு இருக்குது அந்த மாதிரிலாம் டைமில் நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு வாரம் கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ வந்து எடுத்து சூடு பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் வந்து போட்டு பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கெடாமல் இருக்கும். ஆனால் இதுக்கு நிறையா குவான்டிட்டியும் வந்து தேவையில்லை. திக்காக இருக்கிறதுனால குழம்பு வந்து கொஞ்சம் உப்பு காரமாக நல்லா வந்துருக்கும். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கனாலே நல்லெண்ணெயில் சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு சூடாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இந்த குழம்பு விட்டு சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுவே லைட்டாக பட்டும் படாமல் நம்ம வந்து கலந்து சாப்பிடணும். அந்த மாதிரி தான் இதை நம்ம சாப்பிடணும். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி ஊற்றி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும், பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். இது வந்து துளி வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம நிறைய வந்து காரம் சேர்த்துருக்கோம், அதனால் அது வெல்லம் சேர்க்குறப்போ உங்களுக்கு நல்லா ஈக்குவலாக ஆகிடும். அப்புறமா பெருங்காயத்தூள் நிறையா வந்து சேர்த்துருக்கோம். இங்கே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் போட்டு வரத்து எல்லாம் ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா வந்து ஆறிடுச்சு. இது வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இது இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன். அதனால் இது எல்லாத்துமே நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம அரைச்ச பொடியை நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரையாக பொடியாக அரைச்சி கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த குழம்புக்கு எவ்வளோ அளவு வந்து நம்ம ரெடி பண்ணுறோமோ அதை மட்டும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காட்டியிருக்கேன். இதே வந்து நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் வந்து ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ செய்கிறப்ப கூட நீங்கள் வந்து எடுத்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றப்போ நீங்கள் அப்போ பண்ணுறப்ப நீங்கள் வந்து பொடி அரைச்சி வச்சுக்கலாம். அதுதான் வந்து நல்லது. பட் பொடி நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக குவான்டிட்டி போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து இந்த குழம்புல சேர்த்துலாம். இதை சேர்த்துட்டாலே உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா திக்காயிடும். அதுக்குள்ளே இங்கே அந்த மேரினேட் பண்ணி வச்சதெல்லாம் பாருங்கள், சூப்பராக அப்படியே வந்து ஊறிடுச்சு. அதை நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகும், எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். இதுக்கு தேவையானது எல்லாமே இப்போ வந்து சேர்த்தாச்சு. குழம்பு கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா இறக்கிட வேண்டியதான். சைடில் வந்து சூடாக
அந்த கருணக்கிழங்கு ஃப்ரையும் வந்து பொறிச்சிடலாம். அதில் வந்து அரிசி மாவுலாம் நம்ம போட்டுக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகும். இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே இருக்குது. இங்கே கருணக்கிழங்கு ஃப்ரை, மிளகு குழம்பு எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சூட சாதம் வைங்க. அப்போ தான் நம்ம வந்து சூடான சாதத்தோடு சாப்பிட்றப்ப தான் அதோட ரியல் டேஸ்ட்டே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை சூப்பரான ஒரு ரெசிபி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத எனக்கு வந்து நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் அப்புறமா வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.